ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபை ஜி குக்கிங் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு காஞ்ச மிளகாவை நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே கொஞ்சம் கார்லிக் எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் எடுத்துக்கலாம் ஸோ அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா சைடில் சிப்ஸுக்கு தேவையான மாவெல்லாம் எடுத்துக்கலாம் என்ன மாவு இதுக்கு தேவைன்னா ரெண்டு கப்பு கோதுமை மாவுன்னா அதே மாதிரி ரெண்டு கப்பு மைதா மாவு ஸோ இதை வச்சு தான் இந்த சிப்ஸு பண்ண போகிறோம் ஸோ மாவும் அதே மாதிரி ரெண்டு கப் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப நாள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் மந்த் கூட உங்களுக்கு வரும் எங்கள் வீட்டில் ஒன் மந்த் வராது காலி காலியாயிரும் ஸோ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அப்புறமா நம்ம ஓமம் இருக்குல்ல ஓமம நல்லா வந்துட்டு நல்லா இடித்து கொர குறானு இடித்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அதுக்காக இது கூடவே நல்ல பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இல்லை கை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயை இதில் நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ நல்ல ஹாட்டாக இருக்கணும் ஆயிலு ஊற்றி நீங்கள் பசைஞ்சிங்கன்னா நல்லா முறு மொறுன்னு இருக்கும் சிப்ஸு ஸோ அதுக்காக தான் இந்த எண்ணெய் ஊற்றுறது ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா கையில் உங்களோட ஓகே அப்படின்னா கையில் கூட நல்லா பசைஞ்சி விட்டுக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கையில் நல்லா மாவாக பிசைஞ்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம் பட்டர் சேர்த்து நல்லா எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சில்லி பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதுவே மிக்சி ஜாரை நல்லா அலசி தண்ணியும் சேர்த்துக்கோங்க இது கூடவே எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் இது ஸோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் மாவை கொஞ்சம் கை பசஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கை காரமாக எரியும் அதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் ராவிட்டு நீங்கள் பசைஞ்சிங்கன்னா ஓகேவாக okay இருக்கும் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மா மாவு அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா அதில் நல்லா மேலே நம்ம சப்பாத்தி மாவுக்கு எண்ணெய் தடவுற மாதிரி நல்லா எண்ணெய் தடவி ஒரு துணியோ இல்லை ஒரு மூடியோ இல்லை ஒரு கவரோ போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் விட்டுருங்க டூ ஹவர்ஸ் விட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணலாம் ஸோ இப்போ மாவு நல்லா பசைஞ்சாச்சு இப்போ நம்ம இதுக்கு மேலே ஆயில் தடவிச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா ஊறட்டும் மாவு ஊறினா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ உடனே போட வேணாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா போடலாம் ஓகே மாவு ஊருட்டும் இப்போது நம்ம எந்த இடத்துல வச்சு தேய்க்க போகிறோமோ அந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக தேய்க்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் கவுண்டர் டாப்பில் தான் தேய்க்கிறோம் ஸோ இதில் நல்லா ஆயில் தடவி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஊருட்டுற சப்பாத்தி கட்டையிலையும் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் என்ன தடவி வச்சிட்டு மாவு ரெடியாகிடுச்சு நீங்கள் கையில் நல்லா அமைக்கி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஓகே இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து இன்னும் நல்லா உருட்டுங்க நல்லா உருட்டி நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா இது குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா தேய்க்கணும் மாவை அப்போ தான் மா நல்லா சாஃப்டாகும் ஸோ நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நீளமாக உருட்டி மாவை கட் பண்ணி கட் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் உருட்டி எடுத்துட்டு அப்புறம் அந்த பால்ஸ் எல்லாம் நாம் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி அதை மாதிரி திக்காக தேய்க்கூடாது ரொம்ப மெல்லுசாக தேய்க்கணும் பரோட்டாக்குலாம் தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லுசாக தேய்க்கணும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிட்டு அப்புறமா நாம் நமக்கு டைமண்ட் சிப்ஸு ஸோ அதனால் டைமண்ட் டைம்னா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும் பால்ஸ் எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு ஸோ இப்போது மாவை நல்லா தேய்ச்சிக்கலாம் நல்லா மெல்லுசாக பேப்பர் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் சிப்ஸ் நமக்கு நல்லா திக்காக இல்லாமல் நல்லா மெல்லுசாக நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா மெல்லுசாக தேய்ச்சிக்கலாம் இந்த சிப்ஸு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி பட் ஆனால் நீங்கள் ஒன் டைம்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒன் மந்த்த் வரும் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் இப்போது நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் என்ன ஷேப் வேணுமோ நமக்கு தான் இல்லை என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சர்க்கிளாகவும் கட் பண்ணிக்கலாம் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நாங்கள் டைமண்டாக கட் பண்ணுறோம் ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதை மெல்ல மெல்ல எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் ஓகே நம்ம ஷேப்பாக நல்லா கட் பண்ணியாச்சு இப்போது நம்ம அதை ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும் இந்த இந்த மாதிரி வரும் இது மாதிரி எல்லா சிப்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு அப்புறமா நாம் இதை இப்போ எடுத்து வச்சாச்சு ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க எல்லா எல்லா சிப்ஸையும் போட்டாச்சு இப்போ லைட்டாக அதை கிண்டி கிண்டி விடுங்க மாற்றி போடுற மாதிரி தான் ஸோ அதை கிண்டி கிண்டி விடுங்க நீங்கள் சிப்ஸ் எடுக்கிறப்பவே லைட் நல்லா ஓகேவாக இருக்க கலரில் எடுத்துருங்க இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் அப்படின்னு விட்டிங்கன்னா வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே ப்ரௌன் ஆயிடும் ஸோ கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா வெளியில் வந்தப்பறம் கலர் கரெக்டாக இருக்கும் ஸோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்